Hi friends, welcome back to Madurai Spice. In our channel, we will see a different recipe. If you want to eat a different recipe, or in the evening time, you can eat snacks. We will taste it very simple. We will make it very podi idli. This is a very simple recipe. You can make it fresh idli, or you can make it main podi idli. Let's see how you do it in the video. You can make a podi idli in a pan. First, 1 tablespoon of enna seithukalam. Idodave na 1 tablespoon vandu nei seithukuren. நெய்யோட फ्लेவர் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு என்ன மட்டும் தான் வேணும்னா நீங்க உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ இதுல 1 டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் இதல நான் தனியா உளுந்து வேற சேர்க்க போறேன் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன் உளுந்து வந்து வாயில கடிபடும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் இது மூணையும் நல்லா mix பண்ணிக்கலாம் கடுகு வந்து வெடிக்கணும் கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா இதல ஒரு फ्लेவருக்காக 1 டீஸ்பூன் வந்து நான் சீரகம் சேர்க்க போறேன் இதோட फ्लेவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தான் நல்லா mix பண்ணிட்டு சீரகமும் பொரியணும் சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதல நான் ஒரு வத்தல் சேர்க்க போறேன் வத்தல கிள்ளி சேர்க்க வேணாம் ஏனா இட்லி பொடியில வேற காரம் இருக்கும்ல அதனால கிள்ளாம சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை வெடிக்கணும் வெடிச்சதுக்கு அப்புறமா இதல ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்ல பொடி பொடியா தான் கட் பண்ணனும் அப்பதான் இட்லியோட ஒட்டி ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் நல்லா mix பண்ணி விட்டுடலாம் இதல இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா mix பண்ணிரணும் பதங்கனதுக்கு அப்புறமா இதல 1/2 டீஸ்பூன் மட்டும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இட்லி பொடியில வேற பெருங்காயம் இருக்கும் சோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இதோட இப்ப நான் மூணு இட்லி இந்த மாதிரி சின்ன சின்னதா கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நாம சின்னதா கட் பண்ணிருக்கணும் இப்போ இட்லியை நல்லா இந்த வெங்காயத்தோட கோட் ஆகற மாதிரி நல்லா mix பண்ணி விடுங்க நல்லா வெங்காயம் நெய் எல்லாமே அதல நல்லா ஒட்டணும் உடைஞ்சிராம நல்லா mix பண்ணி விடுங்க இப்போ வந்து நெய் பத்தல இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து 1 ஸ்பூன் நெய் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ லைட்டா ரோஸ்ட் ஆகற மாதிரி நல்லா mix பண்ணி விடணும் நல்லா எல்லா பக்கமும் படணும் அந்த மாதிரி கிளறி விடுங்க இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு கொஞ்சம் இப்போ இதோட நம்ம இட்லி பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வீட்ல செஞ்ச இட்லி பொடி சேர்த்துக்கிறேன் நீங்க கடையில் வாங்குனதுனால பரவாயில்லை காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க கூட்டி குறைச்சு சேர்த்துக்கோங்க இட்லி பொடி நல்லா இட்லியோட கோட் ஆகற மாதிரி நல்லா mix பண்ணி விடுங்க ஒரு 1 மினிட்க்கு நல்லா mix பண்ணி அப்படியே நல்லா கோட் ஆகற மாதிரி செஞ்சீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா mix பண்ணியாச்சு இப்போ இப்போ லாஸ்டா கொஞ்சமா கட் பண்ண கொத்தமல்லி தூவி இத இறக்கிரலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் அவ்வளவுதான் இத நல்லா mix பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு இந்த பொடி இட்லி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்க வீட்ல ஒரு தடவை பண்ணீங்கன்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் திரும்ப திரும்ப பண்ணி தாங்கன்னு சொல்லி சாப்பிடுவாங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காம நம்ம மதுரை ஸ்பெஷல் சேனலை subscribe பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பை பை